ഉലകിൽ നിറവേറുവതുപോലെ മണ്ണുലകിലും നിറവേറുക ഞങ്ങളെ അന്താട ഉണവേ എന്നു ഞങ്ങൾക്ക് താരം ഞങ്ങൾക്ക് എതിരായ കുറ്റം ചെയ്യുവോരേ ഞങ്ങൾ മന്നിപ്പതുപോലെ ഞങ്ങൾ കുറ്റങ്ങളെയും മന്നിയും ഞങ്ങളെ ശോധനയ്ക്കുൾപ്പെടുത്താതെയും தீமகளிலிருந்தங்களை விடுவித்தருளம் அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தரளும் எங்களை நரக நெருப்பில் இருந்து மீட்டரளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் வழி நடத்தியரளும் மதிரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும் மகிமை நிறை பேரொன்னை இரண்டாவது இவ்வுலக வாழ்வு முடிந்த பின் மறு உலகில் நித்திய வீடு ஆயத்தமாக இருக்கிறது என்ற உண்மையை உலகிற்கு எடுத்து எம்பிய இயேசுவின் விண்ணக பயணத்தை தியானித்து நம்பிக்கை என்னும் புண்ணியத்தை எம் வாழ்வில் நாமும் கடைபிடித்து வாழ மரியன்னை வழியாக வரம் கேட்போம் உன்னுலகில் இருக்கிற எங்கள் நந்தி உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக மது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகில் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு
எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள் நிறை மாறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியமான இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாங்கே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் வழி நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்துள்ளும் மகிமை நிறை பேருண்மை மூன்றாவது தூய ஆவியானவர் தமது அருட்கொடைகளை அப்போஸ்தலர்கள் மேல் பொழிந்து அவர்கள் இறைவனின் சித்தப்படி வாழ உதவியதையும் தொடர்ந்து திருச்சபையை வழிநடத்தி வருவதையும் தியானித்து தூய ஆவியின் நட்புறவில் நாம் தினமும் வளர மரியன்ன வழியாக வரம் கேட்போம்.
मन्निप्पदुपोले आंडवरुमुडने आशीवे आशीवे मुझे
நாமும் நல்ல மரணமடைய மரியன்னை வழியாக வரம் கேட்போம். உணவில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நுரை மாறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அருள் நுரை மாறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அருள் நுரை மாறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அருள் நுரை மாறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அருள் நுரை மாறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அருள் நுரை மாறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அருள் நுரை மாறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அருள் நுரை மாறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அருள் நுரை மாறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அருள் நுரை மாறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் முன்னுலக பாதையில் வழி நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். மகிமை நிறை பேருண்மை ஐந்தாவது, மீட்பு பாதையில் இயேசுவோடு இணைந்து
இறுதிவரை செயற்பட்ட மரியன்னையை பரலோக பூலோக அரசியாக முடி சூட்டி மகிமைப்படுத்தியதை தியானித்து மரியன்னையின் பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டு வாழ மரியன்னை வழியாக வரம் கேட்போம். முன்னிலையில் இருக்கிறவங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்றப்பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் முன்னிலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுங்க. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்கள் உள்ளாசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்கள் உள்ளாசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்கள் உள்ளாசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்கள் உள்ளாசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்கள் உள்ளாசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்கள் உள்ளாசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்கள் உள்ளாசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்கள் உள்ளாசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்கள் உள்ளாசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்கள் உள்ளாசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் துயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் முன்னுலக பாதையில் வழி நடத்தியருளும். மதே ரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும்.
आरोपणमान राय्किनी
ओडि वंदोम जीसु क्रिस्तुनाथ अंदर
പാവങ്ങൾക്കുത്തമ മനസ്താപം സിദ്ധി തരു ബുദ്ധിമതിത തിത്തിക്ക് മുരതു പുകൾ ദിദ്ധിക്കവേ മധുര സിത്തിര വിത്തര കവിത വൈദകോപ കുരോദ വൈദപിണിയെയ്താത പാക്കിയ സുഖസഞ്ജീവിത പഡ്ജമോജങ്ങളൈ രക്ഷൈ ചെയ്തരുളുമം പരരിൻപമുരു സുതനയേ ഉയിതമാമകവെന്ന ഉദിതതായ രോക്കിയ മുറ്റതായി വെച്ചതായ ഉറിയതായ നമുസിത മറിയതായ ഇൻപമുറു രോസപിരസാദതായ തെയ്തതാതിമിതാതിമി എന്ന് തിനമും മുനൈവളുലവും സില്ലാലയനു നഗരിൽ അല്ലാലയത്തിലുറൈ തേവ ദൈവികതായേ തായേ ഉന്തനൈ പോവികൂതവിതാവരം നീയല്ലാൽവേർ தஞ்சமொன்றில்ல என்றஞ்சல் என்றடியேன் சாற்று விண்ணப்பம் ஒன்றதிகு மன்னகராட்பரதவித்தடியேன் கலங்கி துயர்வட கடனோ கண்மமோ நான் செய்வன்மமோ நீதமும் கைவிடாதென்னை நீ காப்பாய் தூய வங்கி சக்தி தாவிதிரை குலத்தி சுகத்தி அம்பரத்தி பொற்பதத்தி சோபனவரத்தி பூரண சுகத்தி சுத்தனையேந்திடும் கரத்தே தாயே நின்னுதவி தாயிது வேளை அடைக்கலம் என்னை நீ காத்தீ அடியனு குனது பதாம் புயமளித்தால் அன்னையே கன்னி மாமரியே Thank you.
ஆண்டவரே, உமது உடன்படிக்கையை நினைந்தருளும். உமிழையரின் ஆன்மாக்களை ஒருபோதும் கைவிடாதையும். ஆண்டவரே, எழுந்து வாரும். உமது வழக்கை நீரை நடத்தும். உமை நாடும் குரலை மறவாதையும். மூவரு இறைவனுடைய திருநாமத்தில் இத்திருப்பலியை ஆரம்பிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. சில்லையூரில் கதிரையில் அமர்ந்து கருணைமலை பொழியும் கதிரை தாயின் முன்னேற்பு திருவிழாவிற்கு ஆயத்தம் செய்யும் நவ நாட்களின் மூன்றாம் நாளில் கல்வாரி திருப்பலியில் பங்கு கொள்வதற்கு வந்திருக்கும் அனைவரையும் மூன்றாம் நான்காம் வலயத்தினராகிய நாம் அன்புடன் வரவேற்கின்றோம். துன்பங்கள் எம்மை தூய்மையாக்கும் என்ற சிந்தனையில் இறைவனின் செய்தியை கேட்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் என்னாலும் எந்தவன் காத்திடுவார். நெருப்பில் இட்டு பொன் புடமிடப்படுவதைப் போல துன்பங்கள் வழியாக நாம் இறை உறவில் நெருக்கமாகி தூய்மைப்படுத்தப்படுகின்றோம். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் நெருக்கடியில் நின்றும் அவர் என்னை விடுவித்தார். துன்பதுயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டுத்தடும் மாறிவிட தகுமான சூழல்கள். துன்பங்கள் வரும்போது துவண்டு விடுகின்றோம். தடுமாறி இறைவனை விட்டு தூரம் சென்றாலும் நீதியின் பாதையின் பொருளாய் எங்கள் வழியாய் விளங்கும் இறைவன் அத்துன்பங்களை தாங்கும் வரம் தந்து எமது பாவ வாழ்வை விட்டு தூய்மை வாழ்வு வாழ வழி சமைக்கின்றார். அலைகள் கரையினை அழிப்பதில்லை, மலைகள் காற்றினால் வீழ்வதில்லை, தீயினால் பொன்னும் மறைவதில்லை, தீமைகள் நம்மை தொடுவதில்லை. காக்கும் தேவன் எம் அரணாகவும் பலமாகவும் இருப்பதற்கு வரம் வேண்டுவோம். அத்துடன் இன்றைய நாளில் இணைந்துள்ள குடும்பங்களில் உள்ள துன்பங்கள் துயரங்கள் களையப்படவும் தொடரும் திருப்பலியில் வரம் வேண்டி பக்தியுடன் இணைவோம். இயேசுவுக்கு எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பாதுகாவலி கதிரை செல்வியுடைய திருவிழாவை கொண்டாடங்களை ஆயத்தம் செய்கின்ற இன்றைய மூன்றாவது நாளிலே இந்த சன்னிதானத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். அதே வேளையில் இன்றைய நாளில் நாங்கள் ஆண்டின் பொது காலத்தின் 19வது ஞாயிறிலையும் காலெடுத்து எடுத்து வைக்கின்றோம். ஆகவே இந்த அன்னை மூலமாக கடந்த வருடங்களிலே ஆண்டவர்கள் மீது பொழிந்தருளிய எல்லா விதமான நன்மை தினங்களுக்கு நன்றி கூறுவோம். துன்பங்கள் மூலமாக உம்மை புடமிட்டு விசுவாச கத்தோலிக்க வாழ்வை நாங்கள் வாழ எங்களுக்கு தந்த அந்த அருளுக்காக நன்றி கூறி என்னுடைய வழிபாட்டை சுரப்பிக்கின்ற இந்த அன்பியத்தையும் நாங்கள் நினைவு கூர்ந்து ஒருவர் மற்றவருக்காக மன்றாடுவோம். என்பந்த சகோதரங்களே, இந்த வாரம் முழுவதுமாக நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். குறிப்பாக இந்த வாரத்திலே நாங்கள் செய்ய இருக்கின்ற எல்லா காரியங்கள், செல்லப்போகின்ற இடங்கள், சந்திக்கப் போகின்ற நபர்கள், பேசப்போகின்ற வார்த்தைகள், இன்னமாக வைத்திய சாலைகளிலும் இந்த கொரோனா தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களிலும் இருக்கின்றவர்கள், அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்பவர்கள், இனமாக சுரைச்சாலைகளில் விடுதலைக்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களை ஆண்டவர் இந்த வாரத்திலே நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த இந்த திருப்பலியிலே நாங்கள் மன்றாடி நிற்போம். எனவே சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்களை, பலவீனங்களை, குறைகளை, குற்றங்களை, எங்களுடைய வாழ்விலே மற்றவர்கள் மட்டில் நாங்கள் கோபதாபங்களோடும் பழிவாங்குகின்ற மனநிலைகளோடும் எரிச்சல் பொறாமைகளோடும் நடந்து கொண்ட தருணங்களை, மற்றவருடைய வாழ்வில் அவர்களுடைய துன்பங்களுக்கு காரணமாக இருந்த சந்தர்ப்பங்களை, மற்றவருடைய துன்பங்களில் மனம் மகிழ்ந்த பொழுதுகளை எல்லாம் நினைந்து ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சி நிற்போம்.
நொந்து போனேன் வாழ்க்கையில் உம்மை நான் மறந்ததால் ஐயா. எல்லாருமாக பாடுவோம். ஐயா இயேசையா நொந்து போனேன் வாழ்க்கையில் உம்மை நான் மறந்ததால் ஐயா. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறி விட்டேன் வாழ்க்கையில் உன்னை நான் மறந்ததால் ஐயா. உன்னை நான் மறந்ததால் ஐயா. ஐயையா இயேசையா, ஐயையா இயேசையா நொந்து போனேன் வாழ்க்கையில் உம்மை நான் மறந்ததால் ஐயா. தாவீதை போல பாவம் செய்தேன் உம் அன்பை பிரிந்து நின்றேன் உம்மை நான் மறந்ததால் ஐயா. உம்மை நான் மறந்ததால் ஐயா. ஐயையா இயேசையா நொந்து போனேன் வாழ்க்கையில் உம்மை நான் மறந்ததால் ஐயா. துரோகம் இழைத்த துரோகியாய் என் வாழ்க்கையில் உம்மை நான் மறந்ததால் ஐயா. உம்மை நான் மறந்ததால் ஐயா. ஐயையா இயேசையா நொந்து போனேன் வாழ்க்கையில் உம்மை நான் மறந்ததால் ஐயா. உம்மை நான் மறந்ததால் ஐயா. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யா. உமது மேலாம் மைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராமம் இறைவனே என்னை இல்லாத நரசே ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீர்.
மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய காவியாரங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பெறான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உமோடு தூயாவியார் நொன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருச்சுதனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அங்கே ஒரு சூரைச்செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டுமென பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவனல்ல. பின்னர் அச்சூரைச்செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண்விழித்து பார்க்கையில் இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகியபின் திரும்பவும் படுத்து கொண்டார். ஆண்டவரின் தூதர் இரண்டாம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமையடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேவு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகந்தார். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என்னாவில் ஒலிக்கும். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மொழிந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. ஆண்டவர் அவருக்கு சவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியில் நின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என்னாவில் ஒலிக்கும். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரே, அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று
காத்திடுவர் ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நான் காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என்னாவில் ஒலிக்கும் ஆண்டவரே நான் காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என்னாவில் ஒலிக்கும் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் வசனங்கள் அதிகாரம் 11:23-30 முடிய அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே இங்கு நான் ஒரு மதியீனனாகவே பேசுகிறேன் நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன் பன்முறை சிறையில் அடைபட்டேன் கொடுமையாய் அடிபட்டேன் பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன் 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் ஒன்று குறைய 40 அடி அடித்தார்கள் 3 முறை தடியால் அடிபட்டேன் 1 முறை கல்லால் எறியப்பட்டேன் 3 முறை கப்பல் சிதையில் சிக்கினேன் ஓர் இரவும் பகலும் ஆழ் கடலில் அல்லலுற்றேன் பயணங்கள் பல செய்தேன் அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள் கள்வராலும் இடர்கள் என் சொந்த மக்களாலும் இடர்கள் பிற மக்களாலும் இடர்கள் நாட்டிலும் இடர்கள் காட்டிலும் இடர்கள் கடலிலும் இடர்கள் போலி திருத்தூதர்களாலும் இடர்கள் இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன் பாடுபட்டு உழைத்தேன் பன்முறை கண்வெளித்தேன் பசிதாகமுற்றேன் பட்டினி கிடந்தேன் குளிரில் வாடினேன் ஆடையின்றியும் இருந்தேன் இவை தவிர எல்லா திருச்சபைகளும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது யாராவது வலுவற்றிருந்தால் நானும் அவரை போல் ஆவதில்லையா யாராவது பாவத்தில் விழ நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா நான் பெருமை பாராட்ட வேண்டுமென்றால் என் வலுவின்மையை பற்றியே நான் பெருமை பாராட்ட வேண்டும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடும் இருப்பாராக புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 32 தொடக்கம் 34 வரை அவர்கள் ஜெருசலேமுக்கு போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள் ஜேசு அவர்களுக்கு முன் போய்க் கொண்டிருந்தார் சீடர் திகைப்புற்றிருக்க அவரை பின்பற்றிய ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர் அவர் மீண்டும் 12 அழைத்து தமக்கு நிகழ இருப்பவற்றை குறித்து பேசத் தொடங்கினார் அவர் இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கின்றோம் மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார் அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள்
அவர்கள் ஏளனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள். மூன்று நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, துன்பம் என்று சொல்கின்ற போது இந்த துன்பத்தை பற்றி நாங்கள் எதை கூறினாலும் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஓர் துன்பம் இருக்கும். பல மறையுரைகளை நாங்கள் கேட்டாலும் எத்தனை விடயங்கள் கூறப்பட்டாலும் எங்களுக்குள் அந்த துன்பம் எங்கள் உள்ளத்தை உருவாக்கி ஒரு சிந்தனையை வைத்திருப்பது தான் எங்களுக்கு முதன்மையாக தோன்றும். அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களாக நாங்கள் இருக்கின்ற போது, ஆண்டவரின் பிள்ளைகளாக இருக்கின்ற போது இந்த துன்பத்திற்கு ஒரு பார்வை இருக்கின்றது. இந்த துன்பத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விதம் இருக்கின்றது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களும், கத்தோலிக்கர்கள் மட்டுமல்ல, எல்லா மக்களும் துன்பம் என்றால் என் வாழ்க்கையில் என்ன என்ற கேள்வியை கேட்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். எல்லா சமயங்களும் பல தத்துவங்களும் இந்த துன்பத்திற்கு வரைவிலக்கணம் கொடுத்து, இதுதான் துன்பம், இப்படித்தான் துன்பம் இருக்கின்றது, இப்படித்தான் துன்பத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று பல வழிகளில் கூறுகின்றது. ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் ஆழமாக பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு இந்த துன்பத்தை பற்றி கூறக்கூடிய வார்த்தைகளும், கிறிஸ்தவ பார்வையில் துன்பம் எதுவென்று நாங்கள் பார்க்கின்ற போது, சிந்திக்கின்ற போது அது நமக்கு சொல்கின்ற பாடம் வித்தியாசமான ஒன்றாக இருக்கும். உலகத்தில் பல சிந்தனைகள் இருக்கின்றன சொன்னேன் அல்லவா. எல்லாவற்றையும் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் சொல்வார்கள், துன்பம் என்று சொன்னால், வேதனை என்று சொன்னால், இழப்பு என்று சொன்னால், ஏழ்மை என்று சொன்னால் அது கடவுளின் சாபமாக பார்க்கப்படுகின்றது. துன்பத்தில் இருக்கின்றவர்களும் வேதனையில் இருக்கின்றவர்களும் கடவுளுக்கு புறம்பான வாழ்க்கை வாழ்கின்ற போது கிடைக்கின்ற ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. செல்வம், செல்வம் செழிக்கின்ற வாழ்க்கை, வளமான வாழ்க்கை தான் ஆண்டவர் கொடுக்கின்ற வாழ்க்கை என்று பலர் கூறுவார்கள். ஆனால் இயேசு அப்படியா கூறுகின்றார்? ஆண்டவர் இயேசு அந்த பார்வையை தான் கூறுகின்றாரா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலக பார்வையிலிருந்து சற்று வித்தியாசமான பார்வையை இயேசு எங்களுக்கு சொல்வார். யோவான் 16:33 ஆண்டவர் கூறுவார், உலகில் துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று சொல்லி. ஆண்டவர் தன்னை பின்பற்றி வருகின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுவார், அன்பானவர்களே, நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கையில் உலகத்தில் துன்பம் இல்லாத வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. துன்பமே இல்லாத வாழ்க்கை தான் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி கடவுள் கூறவில்லை. நீங்கள் வாழுகின்ற உலகில், சமுதாயத்தில், வாழ்க்கையில் துன்பம் இருக்கும். நீங்கள் என்னை நம்பி வாழ்கின்றபடியால் அந்த துன்பத்தை பார்க்கின்ற போது அச்சம் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அந்த துன்பத்தை நான் வென்றுவிட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகின்றார். இந்த சிந்தனையை தான் நாங்கள் இன்னும் ஆழமாக சிந்திக்கப் போகின்றோம். இந்த உலகில் துன்பங்கள் இருக்கின்றன, எங்கள் வாழ்க்கையில் கவலைகள் இருக்கின்றன, வேதனைகள் இருக்கின்றன. ஆண்டவர் கூறுகின்றார், அதை பார்த்து அச்சப்பட்டு கொண்டு இருக்காதே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பத்தை நான் வென்றுவிட்டேன் என்று கூறுகின்ற போது ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஒரு வாழ்க்கை நிலைக்குள் அழைத்து நிற்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மத்தேயு 5 அவர் ஒவ்வொரு பேர்களையும் கூறுகின்ற போது 2:4 கூறுவார், துன்புறுகின்றவர்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லி, துன்பப்படுகின்றவர்கள் பேறு பெற்றோர் என்று கூறுகின்றார்.
துன்பப்படுகின்றவர்களின் வாழ்க்கை அவர் பேறு பெற்ற வாழ்க்கை என்று சொல்கின்றார் என்று சொன்னால் துன்பத்தில் அப்படி என்ன இருக்கின்றது? துன்புறுகின்றவர் வாழ்க்கை ஏன் கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது? ஆண்டவர் ஏன் அந்த துன்பத்திலே வாழ்கின்றவர்களை பார்த்து துன்புறுகின்றவர்களே உங்கள் வாழ்க்கை பேறு பெற்றது என்று கூறுகின்றார்? அன்பானவர்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும் அல்லவா? எங்கள் செபங்கள் எல்லாம் எதற்காக இருக்கின்றது? எங்கள் வாழ்க்கையில் துன்பமே இருக்கக்கூடாது, துயரமே இருக்கக்கூடாது, வசதியாக இருக்க வேண்டும், எந்த நோய் நொடிகளும் இருக்கக்கூடாது மன்றாடுகின்றோம். இயேசு கூறுகின்றார், துன்புறுகின்றவர்களே உங்கள் வாழ்க்கை பேறு பெற்ற ஒரு வாழ்க்கை, நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று. அதே அதிகாரத்தில் அந்த மழைப்பொழிவின் கடைசியிலே கூறுவார், என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறுகின்றார். துன்பத்தை பற்றி ஆண்டவர் கொண்டிருக்கின்ற பார்வை வித்தியாசமானதாக இருக்கின்றது. துன்பை அந்த வாழ்க்கை அப்படி உயர்ந்த ஒரு வாழ்க்கையா என்று பாருங்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற இன்னும் வார்த்தை லூக்கா நற்செய்தியை கூறுவார் 9:23, யார் யார் எல்லாம் என்னை பின்தொடர வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ, யார் யார் எல்லாம் என் சீடர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ, உங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் சொல்லுங்கள் என்கின்றார். அன்பானவரே, நம் சிலுவை என்ன? நம் துன்பங்கள் துயரங்கள் தானே. இந்த சிலுவையை சுமந்து கொண்டுதான் என்னை பின்தொடர வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்ற போது எங்கள் செபங்கள் மாற வேண்டும் அல்லவா? எப்படி ஆண்டவர், உன் வாழ்க்கையில் துன்பம் இருக்கின்றது, நீ துன்ப வாழ்க்கை வாழ்கின்ற போது அந்த வாழ்க்கை பேறு பெற்ற ஒரு வாழ்க்கை, நீ என்னை பின் செல்ல வேண்டுமா? இந்த துன்பத்தை தாங்கியவனாக, உன் சிலுவையை சுமந்தவனாக நீ வா என்று கூறுகின்ற போது ஆண்டவர் அங்கு ஒரு செய்தியை காட்டுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லவா? அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சிறு பிள்ளைகளை பார்த்து நாங்கள் சில கேள்விகளை கேட்போம். அந்த கேள்விகளை இன்று நாம் ஒவ்வொருவரின் சிந்தனைக்காக கேட்கின்றேன். உங்களுக்குள்ளே பதில் சொல்லிக்கொள்ளுங்கள். எல்லோருக்கும் சொல்கின்றேன், உங்களுக்குள் நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கொள்ளுங்கள். உங்களை படைத்தது யார்? இந்த கேள்விக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுள் என்று பதில் சொல்வீர்கள் நம்புகின்றேன். யாரும் சொல்ல மாட்டீர்கள் என்னை படைத்தது பசாசு, என்னை படைத்தது அது இது என்று சொல்ல மாட்டீர்கள். கடவுள் படைத்தார். உங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது யார்? நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்கின்றீர்களா இந்த வாழ்க்கை? இந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்தது யார்? கடவுள் கொடுத்தார் என்று சொல்வீர்கள். இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டு போகின்ற போது, ஓர் நாள் இந்த வாழ்க்கை நிறைவு பெறுகின்ற போது, இந்த வாழ்க்கைக்கு நான் கணக்கு கொடுக்க போகின்றேன் அல்லவா? யாரிடம் கணக்கு கொடுக்க போகின்றீர்கள்? இந்த கேள்விக்கும் கடவுள் என்று தானே நீங்கள் சொல்லுவீர்கள். வாழ்க்கையின் தொடக்கம் கடவுள், வாழ்க்கை கடவுள், வாழ்க்கையின் முடிவு கடவுள். அன்பானவர்களே, நம்மில் எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில் கடவுளோடு இருக்கின்றோம்? வாழ்க்கை தந்தது கடவுளாக இருக்கின்றது, வாழ்க்கையின் முடிவு ஆண்டவராக இருக்கின்றார். வாழ்க்கை தந்த ஆண்டவரோடு நான் இருக்கின்றேனா என்ற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கின்றது, ஒவ்வொருவருக்கும் நோக்கம் இருக்கின்றது. நிலை வாழ்வை பெறுவதுதான் அந்த நோக்கம். அந்த நிலை வாழ்வை பெறுவதற்காக தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலை வாழ்வை நோக்கி நான் போகின்ற இந்த பயணத்திலே துன்பம் வரும், நான் துன்பத்தை வெற்றி கொண்டு வாழ்வேன். இழப்புகள் வரும், அந்த இழப்பை தாங்கிக் கொண்டு கடந்து நான் வாழ்வேன். எது நடந்தாலும் நான் ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை எதுவும் அழிக்க முடியாது என்கின்ற வாழ்க்கை தான் நமது கிறிஸ்தவ வாழ்க்கை. அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவர் மீது பற்று கொண்டு வாழ்கின்ற போது, ஆண்டவரை அன்பு செய்கின்றீர்கள் என்று சொல்கின்ற போது, யோபு வாழ்ந்த வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். கடவுளுக்கு ஏற்ற ஒரு நல்லொரு மனிதனாக இருக்கின்ற போது பசாசு என்ன செய்கின்றது? ஆண்டவரை பார்த்து கேட்கின்றது,
இவன் நல்லவனாக இருப்பது நீர் கொடுத்த ஆசியினால்தான். நீர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றீரே, அதனால் தான் நல்லவனாக இருக்கின்றார். ஒவ்வொன்றாக எடுத்து பாரும், உம்மை தூற்றுவான் என்று பசாசு கூறும். கடவுள் யோபுவின் மீது நம்பிக்கை வைப்பார். எது நடந்தாலும் என் நம்பிக்கைக்குரியவன் என்னோடு இருப்பான் என்று ஆண்டவர் தான் படைத்தவன் மீது நம்பிக்கை வைப்பார் அல்லவா. உங்கள் துன்பங்கள் துயரங்களின் போது அன்பானவர்களே, இந்த துன்பம் போக வேண்டும், துயரம் போகும் வேண்டும் என்று மன்றாடுவதை விட்டுவிட்டு, அந்த துயரத்தின் போதும் துன்பத்தின் போதும் கடவுளே நான் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு, அந்த பற்றை நான் இழக்கக்கூடாது என்று சொல்லி மன்றாடுங்கள். முதல் மன்றாட்டு அதுதான். துன்பத்தை நான் இழக்க வேண்டும் என்பது என் மன்றாட்டு அல்ல. துயரம் என் வாழ்க்கையை விட்டு போக வேண்டும் என்பது என் மன்றாட்டு அல்ல. எது நடந்தாலும் நான் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்பதுதான் என் மன்றாட்டு. நீங்கள் கடவுளின் பிள்ளையா? நீங்கள் ஆண்டவருக்கேற்ப வாழ்கின்றீர்களா? எதை காட்டி நீங்கள் ஆண்டவரின் பிள்ளைகள் என்று உங்களுக்கு நிரூபிக்க முடியும்? என் இழப்புகளின் போதும் துன்பங்களின் போதும் துயரங்களின் போதும் எதுவும் இல்லாத நேரத்தில் நான் ஆண்டவரை உன்னை பற்றி பிடித்திருக்கின்றேன் என்ற நம்பிக்கையில் தானே காட்ட முடியும், கடவுளே உன்னை நம்பிதான் நான் வாழ்கின்றேன் என்று சொல்லி. அன்பானவர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் மரியன்னையின் பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள். இந்த கதிரை மாதாவை நீங்கள் பார்க்கின்ற போது அன்னை மரியானின் வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்றோம் அல்லவா. இந்த அன்னை மரியாள் படாத வேதனைகளை யார் பட்டார்? ஆண்டவரை பெற்றெடுத்த பாக்கியம் பெற்ற ஓர் பெண். அவள் வாழ்க்கையை துன்பம் விட்டு வைத்ததா? அவள் வாழ்க்கையிலிருந்து எல்லா துன்பங்களையும் எடுத்துத்தானே ஏழு வியாகுலங்கள் என்று கூறி, அந்த ஏழு வியாகுலங்களையும் நாங்கள் சிந்திக்கின்ற போது அந்த அன்னையை பார்த்து வியாகுல அன்னை என்று நாங்கள் கூறுகின்றோம், துன்பங்களின் அன்னை என்று கூறுகின்றோம். அந்த துன்பங்களை தாங்கிய அன்னை, அன்பானவர்களே, கடவுள் மீது விசுவாசம் கொண்டு வாழ்கின்ற பிள்ளைகள் துன்புறுகின்ற போது அவள் உங்கள் விசுவாசத்திற்காக மன்றாடுவாள். என் அன்பான மகனே, என் மகன் மகள் விசுவாசத்திலே துவண்டு கொள்கின்றிருக்கின்றாள். இந்த வேதனை தாங்க முடியாத உன்னை மறக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றாள். அன்பான மகனே, அந்த குறையை அவர்களுக்கு காட்டியாகும். அந்த பாவ வாழ்க்கையில் அவர்கள் அந்த விசுவாசத்தை இழந்து விடாது காத்தருளும் என்று சொல்லி அந்த அன்னை உங்களுக்காக மன்றாடுகின்றாள். விசுவாச வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்கள் பொருள் உள்ளது. இந்த பங்கிற்கு வந்து பணிபுரிந்த ஜோசப்வாஸ் அடிகளாரை பாருங்கள். இலங்கைக்கு வருகின்ற போது அவருக்கு எது நம்பிக்கையை கொடுத்தது? இந்த நாட்டிற்கு போனால் என் உயிருக்கு பாதுகாப்பு இருக்கின்றது, இந்த மக்களிடத்தில் போனால் எனக்கு நன்மை கிடைக்கும், எனக்கு வசதி கிடைக்கும், எது கொடுத்தது? கடவுள் மீது வைத்த நம்பிக்கை. இங்கு ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டு வாழ்ந்த மக்கள் மீது அவர் கொண்ட அன்பு இதுதானே வர வைத்தது. நான் இங்கு செல்கின்ற போது என்னை கொல்லலாம், என் உயிர் இல்லாமல் போகலாம், இங்கு செல்கின்ற போது வசதி வாய்ப்பு இல்லாமல் போகலாம், யாரும் மதிக்காத ஒரு வாழ்க்கைக்குள் நான் வரலாம். பிச்சைக்காரனாகத்தானே வந்தார். எவரும் மதிக்காத ஒரு வாழ்க்கைக்குள் நான் போகலாம். அத்தனை துன்பங்களையும் கடந்து நான் கடவுளை அன்பு செய்கின்றேன், இந்த மக்கள் ஆண்டவரால் அன்பு செய்கின்ற மக்கள் என்று காட்ட வேண்டும் என்று வந்தார் அல்லவா. அவர் பட்ட ஒவ்வொரு வேதனைகளையும் எடுத்து பாருங்கள். அது வேதனை அல்ல, தியாகம். ஆண்டவருக்காக, இந்த மக்களின் விசுவாசத்திற்காக எனது இன்பத்தை, எனது கனவுகளை, எனது இளமை பருவத்தில் ஒரு இளைஞனுக்கு இருக்கக்கூடிய எத்தனை விதமாக இருக்கட்டும் அத்தனையும் நான் தியாகம் செய்து இந்த மக்களின் விசுவாசத்திற்காக வருவேன் என்று தானே இங்கு வந்தார். அன்பானவர்களே, துன்பத்தின் பார்வையை மாற்றுங்கள். துன்பத்தின் பார்வையை மாற்ற வேண்டும். நாங்கள் விசுவாசத்தை இழக்க வைக்கின்ற ஒன்றாக நாங்கள் பார்க்கக்கூடாது, விசுவாசத்தை இல்லாத செய்கின்ற ஒன்றாக நாங்கள் பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு புனிதர்களையும் எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு புனிதர்களையும் எடுத்து பாருங்கள். அவர்கள் உயிர் போகின்ற நேரத்தில் ஆண்டவரை புகழ்ந்து பாடினார்கள், உயிர் போகின்ற நேரத்தில் ஆண்டவரை புகழ்ந்து பாடினார்கள், அவமானப்படுகின்ற நேரத்தில், தலை குனிய வேண்டிய நேரத்தில் ஆண்டவரை நோக்கி புகழ்ந்து பாடினார்கள். அவர்களை பாட வைத்தது கடவுளே, இந்த துயரம் இந்த அவமானப்படுகின்ற நேரத்தில் கூட நான் உம்மை பற்றி கொண்டிருக்கின்றேன் என்று உமக்கு காட்டுகின்றேன் என்பதுதான் அந்த புகழ்ச்சி. அன்பானவர்களே, பொருள் எங்கள் விசுவாசத்தை தீர்மானிக்கக்கூடாது.
நான் கற்ற கல்வி என் விசுவாசத்தை தீர்மானிக்க கூடாது. நீங்கள் வைத்திருக்கின்ற அன்பு தீர்மானிக்க வேண்டும். என் வாழ்க்கையிலே நான் ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். எங்களுக்கு நவசன்னியாசம் நடக்கின்ற போது எங்கள் வாழ்க்கையை எழுத சொல்லுவார்கள். எங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியும். தமிழர்களாக பிறந்த பலரின் வாழ்க்கையிலே இடப்பெயர்வு எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கின்றது. இழப்புகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கின்றது. அந்த இடப்பெயர்வு இழப்பு இப்படி பல துன்பங்களையே எழுதி கொண்டிருக்கின்ற போது எனக்கு அந்த ஒவ்வொரு அனுபவங்களையும் எழுதுகின்ற போது ஒன்று பட்டது. அந்த ஒவ்வொரு அனுபவங்களும் ஒரு கஷ்டமான நினைவுகளை கொடுத்து கொண்டே போனது. ஒரு வேதனை மிக்கதாகவே இருந்தது. என்ன வாழ்க்கை இவ்வளவு வேதனை மிக்க ஒன்றதா என்று பார்க்கின்ற போது அந்த எல்லாவற்றையும் எழுதி ஒரு வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களையும் ஒவ்வொன்றாக எழுதிவிட்டு அந்த வாழ்க்கை முழுவதையும் ஒரு பேப்பரில் நான் பார்த்தேன். பார்த்தபோது ஒரு அழகான சிந்தனை வந்தது. அந்த சிந்தனையின் முடிவில் நான் எழுதினேன், கடவுளே என் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அனுபவங்களையும் நான் எடுத்து பார்க்கின்ற போது அது ரணங்களை ஏற்படுத்துகின்ற காயங்களாக கீறல்களாக இருக்கின்றது. ஆனால் அத்தனை கீறல்களையும் ஒன்றாக போட்டு பார்க்கின்ற போது ஆண்டவரே நீ வரைந்த அழகான ஓவியம் எனக்கு தெரிகின்றது என்று சொல்லி நீங்கள் வாழ்கின்ற துன்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், இழப்புகளாக இருக்கட்டும், எடுத்து வைத்து ஆண்டவரோடு பாருங்கள். கடவுள் எதை நீங்கள் இழந்திருந்தாலும் எப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் உங்களை தனது அருட்காவலிலே அப்படி வழி நடத்தி கொண்டு வருவது உங்களுக்கு தெரியும். அன்பானவர்களே, நாங்கள் யாரும் எதையும் இழக்கவில்லை. நாங்கள் பெற இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எது நடந்தாலும் அந்த நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். மக்களின் பேச்சு, அவமானம், தீமை, தீய வாழ்க்கை உங்கள் விசுவாசத்தை அழித்துக் கொள்ளாதீர்கள். ஒருவன் தீயவனாக இருப்பதால் ஏன் உங்கள் நல்ல குணத்தை இழந்து விடுகின்றீர்கள்? ஒருவன் பாவம் செய்வதால் நீங்கள் ஏன் பாவத்தில் விழுகின்றீர்கள்? ஒருவன் தீயவனாக இருப்பதால் நீங்கள் ஏன் தீயவனாகின்றீர்கள்? உங்களுக்கு ஒருவன் துன்பம் தருவிக்கின்றான் என்று சொன்னால் நீங்கள் ஏன் அவனுக்கு துன்பம் கொடுக்கின்றீர்கள்? கடவுளின் பிள்ளைகள் தானே நாம் ஒவ்வொருவரும். ஆண்டவரின் பிள்ளைகள் ஆண்டவரின் பண்பை அல்லவா கொண்டிருக்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்த உன்னதமான ஒரு கொடை. இந்த வாழ்க்கையில் எது நடந்தாலும் தேவையற்ற கேள்விகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். தேவையற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். தேவையற்ற சிந்தனைகளும் தேவையற்ற வாழ்க்கை முறைகளும் நம்பிக்கையை இல்லாமல் செய்யும், அன்பு உறவை இல்லாமல் செய்யும், விசுவாச வாழ்க்கையை இழக்க வைக்கும். நேற்றைய தினம் நாங்கள் சிந்தித்தோம் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று சொல்லி. அந்த கட்பாறையில் கட்டப்பட்ட விசுவாசமாக என் விசுவாசம் இருக்க வேண்டும். வெள்ளமாக துன்பம் வந்தால் என்ன, துயரம் வந்தால் என்ன, அதை கடந்தவனாக நான் இருக்க வேண்டும். ஒரு நீதிமானின் துன்பம் புனித ஜோசப்வாசின் வாழ்க்கையினூடாக நாங்கள் பார்க்கின்றோம். யார் யாரெல்லாம் விசுவாசம் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களின் வாழ்க்கைக்கும் ஆசியாக இருக்கின்றது. ஒரு நீதிமானின் தியாகத்தால் தான் இன்று நானும் நீங்களும் உருவாகி இருக்கின்றோம். விசுவாசம் கொண்டவரின் வாழ்க்கையால் தான் எங்களுக்குள் இன்று விசுவாசம் பற்றி கொண்டு இருக்கின்றது. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் அல்லவா? கடவுள் உங்களை நம்பி கொடுத்த ஒரு வாழ்க்கை. யோபுக்கு துன்பத்தை கொடுத்த போது எப்படி யோபுவை ஆண்டவர் நம்பினாரோ அதே போல விசுவாசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த தந்தையாகிய ஆண்டவர் உங்களை நம்புகின்றார். உங்களை நம்பி துன்பம் துயரம் மட்டும் கொடுக்கவில்லை, அதை தாங்குகின்ற அருளையும் கொடுத்திருக்கின்றார். அதை தாண்டி உங்களை அன்பு செய்கின்ற தந்தையாக இருக்கின்றார். துன்பத்தை பற்றிய பார்வையை மாற்றுங்கள். துன்பம் எங்களை அழிக்கக்கூடிய ஒன்று அல்ல. துன்பம் எங்கள் வாழ்க்கையை இல்லாமல் செய்யக்கூடிய ஒன்று அல்ல. எங்கள் வாழ்க்கையும் எங்கள் நோக்கமும் நிலை வாழ்வு, ஆண்டவரோடு வாழக்கூடிய உன்னத வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நோக்கி நாம் இருக்கின்றோம் என்பதற்காகத்தான் கொடியை ஏற்றினோம். எங்கள் உள்ளமும் விசுவாசம் ஆண்டவரை உம்மை நோக்கி இருக்கின்றது என்று சொல்லி அதை நோக்கி பார்த்தவர்களாக எங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் நான் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக வாழ்வேன். துன்பம் துயரம் அல்ல ஆண்டவரே, உன் அன்பே எனக்கு முக்கியம் என்று சொல்லி
நாங்கள் இந்த பலியில் மன்றாடுவோம். கடவுள் முன்பு எங்கள் ஒவ்வொருவர் உள்ளத்தையும் வைப்போம். விசுவாசத்தை தளர செய்கின்ற பல வேதனை நிலைகள் இருக்கின்றன, பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றையும் ஆண்டவரிடம் வைத்து மன்றாடுவோம். இந்த குடும்பங்களில் பலவற்றிலே இன்றும் பல சிக்கல்களை பார்க்கின்ற போது ஆண்டவரே இதுவும் உன் சித்தமா என்று சிந்திப்போம். ஆண்டவரின் சித்தமா இல்லையா என்பது பொருள் அல்ல, இந்த நேரத்தில் நான் கடவுளை பற்றி கொண்டிருக்கின்றேனா என்பதுதான் முக்கியமானது. எங்கள் வேதனைகளாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கின்ற அன்பான சகோதர சகோதரிகளே, அனைத்தையும் ஆண்டவர் பாதம் வைத்து, கடவுளே நீதானே இந்த வாழ்க்கையை கொடுத்தீர், இந்த துன்பங்கள் துயரங்களை கடந்து வாழ்வதற்கு அருளை நீதானே தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை கெஞ்சி கேட்டவர்களாக எங்கள் ஒவ்வொருவரின் விசுவாச வாழ்வுக்காக இப்பலியில் தொடர்ந்து நாங்கள் பக்தியுடன் மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவின் பேராளே. எழுந்து நின்றவர்களாக எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். உன்னகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் அல்ல பிறவியவரே. கடவுளின் ஒரே மகனாய்ந்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியில் என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின் படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடம் இருந்தும் மகனிடம் இருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திரு தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். துன்பங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் ஒரு அங்கமாக இருக்கின்றன. ஆனால் அவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் கூறுகின்ற, என் கிருபை உனக்கு போதும், வலுமின்மையில் நீ வல்லமையோடு இருப்பாய் என்று கூறுகின்ற அந்த ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து உங்களுடைய துன்பங்கள் துயரங்களில் அவருடைய அருளங்களை கரம் பிடித்து வழி நடத்த உங்களுடைய தேவைகள் வேண்டுதல்களை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, கொரோனா வைரஸின் தாக்கம் அதிகரித்து மக்கள் அச்சத்தால் வேதனையுற்றிருக்கும் இன்றைய சூழலில் எம் பங்கின் பாதுகாவலியாம் கதரை தாக்கி விழா எடுத்து அவவின் பரிந்துரையால் நம்பிக்கை பெற அருள் புந்தமைக்காய் நன்றி கூறுகின்றோம். அன்னையின் வலிமை மிகு பரிந்துரையால் எம் கிராமம் பாதுகாக்கப்பட்டது போல் தொடர்ந்தும் பாதுகாப்பு பெற வரமருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்பங்கள் எம்மை தூய்மையாக்கும் என்ற வார்த்தைக்கொப்ப மண்ணுலக மீட்புக்காக சிலுவைச்சாவை ஏற்ற தெய்வமே, உம் வழிதொடரும் சீடர்கள் புனிதர்கள் எவ்வளவோ துன்பங்களை ஏற்று உம் இறையரசை கட்டியெழுப்பியதை சிந்தித்திருத்து இன்றைய சூழலில் நாம் படும் துன்பங்கள் எம்மை தூய்மைப்படுத்தி நித்திய வாழ்வுக்கு வழி நடத்துகின்றது என்பதை உணர்ந்து துன்பங்களால் தளர்ச்சியுற்றிருந்து எம் அன்பர் இயேசுவின் கரம் பற்றி எம் விசுவாச பயணத்தை தொடர வரமருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா,
மனமாற்றத்துக்கென நீர் தந்த இந்த நவநாட்காலத்தில் வெறும் வெளிச்சடங்குகள் சிறப்புகளில் மட்டும் கரிசனை கொள்ளாது நீர் தரும் அறிவுரைகளையே மனதில் பதித்து சிந்தித்து வாழ்வை புதுப்பித்து தூய்மைப்படுத்தி வரவிருக்கும் பயங்கரமான காலத்தில் உறுதியுடன் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வரமருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைத்தனத்தின் உறைவிடமான தெய்வமே, எம் பாவங்களே எமக்கு தீர்ப்பிடுகின்றன என்பதை உணர்ந்து மனம் நொந்து வருந்திருக்கின்றோம். அன்று முடக்குவாத உற்சவனை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று உடலுக்கும் ஆன்மாவுக்கும் விடுதலை அளித்தது போல் பல்வேறுபட்ட முடக்கங்களால் எழ முடியாதிருக்கும் எம்மை உம் வார்த்தையால் குணப்படுத்திட எம்மை விட்டு கொடுத்துட வரமருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி எங்களுடைய தனிப்பட்ட சொந்த தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். வல்லமையும் இரக்கமும் அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பித்த இந்த வேண்டுதல்களையும் இனமாக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கின்ற ஈக்கங்களையும் வார்த்தைகளால் வடிக்க முடியாத பெருமூச்சுக்களையும் ஆண்டவரே நீர்தாமே நிறைவாக அறிந்திருக்கின்றீர். எல்லாவற்றையும் நீரே எங்களுக்கு வழங்கி எங்களுடைய வாழ்வை வளப்படுத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புரட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவேலத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகளுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் இரங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலாலங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாட்களில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கம் அனைத்துலகின் மாந்தரனர் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்வனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களிடங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் மிரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரி உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூந்தரணும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களார் ஜஸ்டின் ஞான பிரகாசம் எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரணும் மேலும் வைத்தலும் மெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவராகிய புனித ஜோசேப்பு புனித திருத்தூதர்கள் புனித ஜோசேப் வாசடிகளார் இவ்வுலகில் மக்கந்தவராய் இருந்தோராகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவானில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருவன் ஜேசு கிறிஸ்து வழியாக உமை புகழேற்றும் வரமருள உமை மன்றாடுகின்றோ இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டரை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாங்கள் துன்பங்கள் எங்களுடைய வாழ்வில் எங்களை தூய்மையாக்குகின்றன புடமிடுகின்றன ஆண்டவரை நோக்கி எங்களை அழைத்து வருகின்றன எனமாக எங்களுடைய விசுவாசத்தில் எங்களை உறுதிப்படுத்துகின்றன என்று சிந்தித்து தியானித்து நாங்கள் துன்பங்களை மனநிறைவோடு ஆண்டவருடைய அருளின் துணை கொண்டு ஏற்று வாழ இறைவன் அருள் தர இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை சொல்லி மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே தீமையனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் அமைதிக்காக மன்றாடுவோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் நாட்டிற்கும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவன் இயேசுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் ஆண்டவன் இயேசு தந்த அந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உங்களுக்கு அமைதி உரித்தாக நலம் தரும் மருந்தாகவும் அமைவனவாக
இதோ இறைவனின் சுமர் இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். துன்பங்களின் போது தன்னுடைய அருளை தந்து எங்களை தன்னோடு அணைத்துக் கொள்பவர். சுமரின் அன்பு விருந்துக்கு அழைக்க பெற்று நாங்கள் எல்லாரும் பேறு பெற்றவர்கள். May the body and blood of Christ bring eternal life to those who receive it. Amen.
இதயம் சொல்லும் கவிதையிலே இறைவா உன்னை போற்றுகிறேன். இனிய உந்த நிறைவினிலே இனிமை நான் காணுகின்றேன். இன்றைய நாளில் எங்களை அழைத்து எம்மை வழிநடத்தும் இறைவா, நீர் அருளிய சிந்தனை துளிகளுக்காகவும் ஆற்றலாயிடும் உயிருள்ள உணவிற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். கவலை கண்ணீரின் போது கண்மணிமோல் காத்து துன்பங்கள் துயரங்கள் கடந்து தூய்மையின் வழி நடத்துகின்றீர். உமக்கு நன்றி இறைவா. உக்கிரமடைந்து வரும் கொரோனா நோய் தொற்றின் தாக்கத்திலிருந்து எம்மை காத்து இன்றைய நாளில் நாம் இணைந்திட வரம் அளித்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அருள்நெறிப்படுத்திய உயிருள்ள வார்த்தைக்காகவும் உறவினை வளர்க்கும் உயரிய விருந்திற்காகவும் உன்னத திருப்பலியின் உயர்வின் அருளிற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாளில் நீர் அருளி செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். மூன்றாம் நான்காம் வலயத்தினராக எம்மை அழைத்து திருப்பலியில் பங்கெடுக்க செய்திருக்கின்றீர். இவ்வலயங்களில் உள்ள குடும்பங்களையும் இங்கு கூடியுள்ள எல்லோரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தியருளும். ஆமீன். எருசலேமே, உயர்தர கோதுமையினால் உன்னை நிறைவடைய செய்யும் ஆண்டவரை போற்றுவாயாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களையும் மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் நொழியில் என்றும் உறுதிப்படுத்தி காத்தருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு சில அறிவித்தல்கள். இன்றைய நாளிலே எங்களோடு இணைந்து இந்த திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்து இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்று தந்த எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அருட்தந்தை கரோஃப் அவர்களுக்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய பணி வாழ்க்கையிலே ஆண்டவர் கூட வழிநடக்க வேண்டுமென்றும் ஆவியினுடைய அபிஷேகத்தினாலே நிறைவாக்க வேண்டுமென்றும் அருட்தந்தைக்காகவும் நாங்கள் தொடர்ந்தும் சபிப்போம். இளைஞர்களை உருவாக்குகின்ற ஒரு சிறப்பான பணியிலே அவர் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். எனவே இளமை துடிப்போடு இருக்கின்ற இந்த குருவானவரை ஆண்டவர் தாமே திறம்பட ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் சபிப்போம். அன்புமிக்க சகோதரங்களே, இன்றைய நாளிலே மூன்றாம் நான்காம் வலயத்தவர்கள் தங்களுடைய வழிபாட்டை சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைய நாள் ஆறாம் வலயத்தவர்களுக்கான நாள். இறைவார்த்தை எமக்கு வாழ்வு தரும் என்கின்ற துணிப்பொருளிலே கருப்பொருளிலே நாங்கள் நாளைய நாளிலே சிந்திக்கவிருக்கிறோம். எனவே இந்த நாளைய நாளுக்குரிய வழிபாடுகளை ஒழுங்குபடுத்துபவர்கள் தயவு செய்து அருட்தந்தை அவர்களை சந்தித்து செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பலிக்கு பொருட்களை கொடுக்க விரும்புபவர்கள் தயவு செய்து என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். திருப்பலிக்கு மற்றும் எங்களுடைய ஆலயத்துக்கு தேவையான ஒரு சில பொருட்களை நாங்கள் வாங்க வேண்டியிருக்கிறது. எனவே என்னோடு தொடர்பு கொண்டால் நான் அந்த பொருட்களை உங்களுக்கு சொல்லுவேன், நீங்களும் அவற்றை கொடுக்க முடியும். அன்புமிக்க சகோதரங்களே, பொதுவாக நாங்கள் இப்போது வலயத்தவர்களை மாத்திரமே இந்த திருப்பலிக்கு அழைத்து நிற்கிறோம். அது தொடர்ந்தும் அப்படியே இருக்கும். தயவு செய்து அந்தந்த வலயத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த நாளுக்குரிய திருப்பலியிலே நீங்கள் பங்கெடுக்க வேண்டுமென்று மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன்.
இந்த பயங்கரமான நோயினுடைய தாக்கம் மிகவும் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. நீங்கள் அறிந்தது போல மிகவும் வீரியமாக இது மக்கள் எல்லாருக்கும் பரவி கொண்டிருக்கிறது. அதனாலே நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பும் கடமையும். அதனால்தான் நாங்கள் இடைவெளி விட்டு இருக்கின்றதுக்கும் இந்த ஆலயத்துக்குள்ளே நீங்கள் வருகின்ற போது தயவு செய்து கைகளை கழுவி விட்டு வாருங்கள். பொதுவாக நீங்கள் அப்படி தான் வருகின்றீர்கள், இருந்தாலும் உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். திருப்பலியில் இருக்கின்ற யாருமே நீங்கள் முகக்கவசம் அணியாமல் இருக்க வேண்டாம். தயவு செய்து முகக்கவசம் அணிந்து கொண்டு திருப்பலியிலே பங்கெடுத்து கொள்ளுங்கள். அந்தந்த வலயத்துக்குரிய மக்கள் மாத்திரம் அந்தந்த நாளுக்கு நீங்கள் வந்தால் போதுமானது. எனவே தயவு செய்து ஒத்துழைப்பு தருமாறும் அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். இது எங்கள் எல்லாருக்குமான ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். ஒரு சில ஆலயங்களிலே திருப்பலிகள் நிப்பாட்டப்பட்டிருக்கின்றன, நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதுக்கு காரணமும் உங்களுக்கு தெரியும். அதனாலே தயவு செய்து இந்த நாட்களிலே கொஞ்சம் கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்னை மரியாளை நோக்கி நாங்கள் மன்றாடுவோம். குறிப்பாக குடும்ப சேமாலை நாங்கள் வீட்டிலே சொல்லுவோம். இந்த நாட்கள் பரிசுத்தமான நாட்கள். இந்த 3 நாட்களை நாங்கள் செலவழித்திருக்கிறோம். அற்புதமான செய்திகளை நாங்கள் உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். நேரலையாக நாங்கள் எத்தனையோ மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல விடயம். எங்களுக்காகவும் எங்களுடைய ஊர் மக்களுக்காகவும் மாத்திரமல்ல, எங்களுடைய தேசத்துக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் நாங்கள் செபிக்க வேண்டிய கடமையிலே பொறுப்பிலே இருக்கிறோம். அன்னை மரியாள் எப்போதுமே எங்களோடு எங்களுக்காக பரந்து பேசி கொண்டிருப்பவள், எங்களோடு சேர்ந்து செபித்து கொண்டிருப்பவள். எனவே நாங்கள் அன்னை மரியாளை நோக்கி மன்றாடுவோம். அதனாலே நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்வது, இங்கே நீங்கள் இங்கே திருச்செவுமாலை நடைபெறுகிறது எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் வீடுகளிலே நீங்கள் திருச்செவுமாலை சொல்லுங்கள். அன்னை மரியாள் எங்களோடு சேர்ந்து செபிக்கின்றாள். தன்னுடைய திருக்குமாரனிடத்தில் எங்களுக்காக எப்போதுமே பரந்து பேசி கொண்டிருப்பாள். இந்த உலகத்தை பார்க்கிற போது அன்புமிக்க சோதனை மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் ஒரு சொல்லினாலே இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் ஒரு சொல்லினாலே இந்த நோயினுடைய தாக்கத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை தர முடியும். எனவே ஆண்டவரை நோக்கி நாங்கள் மன்றாடுவதற்கு அன்னை மரியாள் எங்களுக்கு அருகில் எப்போதுமே இருக்கிறாள். எனவே அவளை நோக்கி நாங்கள் எப்போதுமே மன்றாடுவோம். இந்த நாட்களிலே சிறப்பாக நாங்கள் இன்னும் அதிகமாக செபிப்போம். இந்த அன்னை மரியாளோடு சேர்ந்து செபிப்போம். ஆண்டவருடைய வல்லமை எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்றும் மன்றாடுவோம். நன்றி. பாடி அவனில் நான் ஸ்துதி
ஜேசு கிறிஸ்துனாதருடைய வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுடையவர்களாகும் படியாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னி மரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மாட்சிக்கு எடுத்து கொண்டீரே. நாங்களும் விண்ணகத்திற்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்று நாள் நம்மை காத்து வழி நடத்தும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இன்று நமக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பிற்கேற்ப எங்கள் ஒவ்வொருவரின் விசுவாசத்திற்காக மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, இங்கு கூடியிருக்கின்ற ஒவ்வொருமுடைய பிள்ளைகளையும், இந்த பலியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதம் வைக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களின் போது நாங்கள் துவண்டு விடாது, நம்பிக்கையோடு நீர் எங்களோடு இருக்கின்ற அந்த பற்றை நாங்கள் கொண்டு இந்த வாழ்க்கை உமக்கேற்ற வாழ்க்கையாக வாழ்ங்களுக்கு அருள் தாரும். துன்பத்தில் வாடுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதம் வைக்கின்றோம் இறைவா. கருணை கண் காட்டி அந்த துன்பங்கள் அவர்களை விட்டு நீங்கி மகிழ்வான வாழ்வான அனுக்கிரகம் புரிந்தரலும். எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையும் இந்த இரவையும் அன்னை மரியானின் பாதத்தில் வைத்து மன்றாடுவோம். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ரா முழுவதும் எங்களை சடின மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புக்களின்றும் காத்து கொள்ளும் மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ரா முழுவதும் எங்களை சடினி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புக்கள் நின்றும் காத்து கொள்ளும் மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ரா முழுவதும் எங்களை சடினி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புக்கள் நின்றும் காத்து கொள்ளும்